இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள். ஆடி அமாவாசை, ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை என்று சொல்லுகின்றோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வரும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்பது திதி வரும். அமாவாசை என்பது பித்ருக்களை பூஜை செய்ய வேண்டிய நாள். அதனால் அமாவாசையில் நல்ல காரியம் எதுவும் செய்கிறதில்லை. பித்ரு பூஜனம், பித்ருக்களுக்கு பூஜை செய்யக்கூடிய அற்புதமான நாள் அமாவாசை. அதில் ரெண்டு அமாவாசை மிக முக்கியமானது. ஒன்று தை அமாவாசை, ஒன்று ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை தான் மிக மிக முக்கியமான, பித்ருங்களை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மற்ற அமாவாசையில் நீங்கள் ஒழுங்காக திதியை செய்யலைன்றா கூட இந்த ஆடி அமாவாசை அன்று கண்டிப்பாக பித்ருக்களுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும், தர்ப்பணம் செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும். அவர்களுடைய படத்துக்கு படையல் செய்து பூஜை செய்து பித்ருக்களை வணங்கக்கூடிய நாள். பித்ருக்களின் ஆசி பரிபூரணமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் இந்த ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அன்றைய தினம் பித்ருலோகத்தில் இருந்து பித்ருக்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய சந்ததியினரை, தங்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்காக பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்கள் எல்லாம் பூலோகம் என்று நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு வரக்கூடிய நாள் தான் ஆடி அமாவாசை. வருஷத்தில் ஒரு நாள் தான் வரும் ஆடி அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி அமாவாசை என்பது மிகச் சிறப்பானது. பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்கள் எல்லாம் தங்களுடைய சந்ததிகளை பார்த்து மகிழ்வதற்காக பூலோகத்துக்கு வரக்கூடிய அற்புதமான நாள் ஆடி அமாவாசை. நான் எப்பவும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது, ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பித்ருக்களுக்கும் பசியும் தாகமும் பித்ருக்களுக்கு உண்டு. ஒருத்தர் இறந்து போனார்ன்னா அவருடைய ஆன்மாவுக்கு பசி எடுக்கும். நீங்கள் நினைக்கக்கூடாது உயிரோடு இருக்க மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பசிக்கும். உயிரோடு இருக்கிறக்குள்ளே நான் அவரை நல்ல வடிவாக எங்கள் அப்பாவை பார்த்து கொண்டேன், அவருக்கு தேவையான உணவை வணங்கினேன். அவர் தான் இறந்துட்டார், அவருக்கு தான் இப்போ உடம்பே இல்லையே, அவருக்கு எப்படி பசிக்கும்னு யோசிக்கக்கூடாது. பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் உண்டு. நாங்கள் கூட உடம்பாக இருக்கிறக்குள்ளே இப்போ சாப்பிட்றோம். நாங்கள் மரணமடைந்த பின்னரும் எங்களுடைய ஆத்மாவுக்கு பசியும் தாகமும் உண்டு என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஒரு நாள், பித்ருக்களுக்கு ஒரு மாதம், பித்ருக்களுக்கு ஒரு நாள், எங்களுக்கு ஒரு மாதம் என்பது இதையாக கணக்கு. அப்போ இந்த ஆடி அமாவாசை அன்று பித்ருக்கள் எல்லாரும் தங்களுடைய சந்ததியை பார்ப்பதற்காக பூமிக்கு வரக்கூடிய நாள். அன்றைய தினம் நாங்கள் கடலில் போய் நீராடி முடிந்தவர்கள் சமுத்திர ஸ்நானம், கடலில் நீராடி பித்ருக்களுக்கு பிண்டம் வைத்து எள்ளும் தண்ணியும் துளசியும் இறைத்து அவர்களுக்கு அவர்களை நினைத்து அவர்களை பசியாற்றக்கூடிய அந்த பூஜையை நாங்கள் செய்ய வேண்டும். பிறகு கோயிலில் போய் ஒரு மோட்ச தீபத்தை, பித்ருக்களை நினைத்து நெய்யில் ஏற்றுறது மோட்ச தீபம், ரொம்ப விசேஷம் சிவன் கோயிலில் செய்கிறது. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து பித்ருக்களுடைய படங்களை வைத்து அவர்களுடைய படங்களுக்கு அவர்கள் விருப்பமான உணவை படையல் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது அல்லது உணவு கொடுப்பது, இந்த மாதிரி இதுகளை செய்ய வேணும். தந்தையை இழந்தவர்கள் கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை பூஜை செய்ய வேண்டும். தந்தையை இழந்தவர், இரண்டு பேர் இழந்தவர்களும் சரி, முக்கியமாக தந்தை இழந்தவர்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணியும் இறைத்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும். கடல் நீரில் ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப விசேஷம். சமுத்திர ஸ்நானம், ஏனென்றால் பித்ருக்கள் எல்லாம் கடற்கரையில் தான் இருப்பார்கள் என்பதனால் அன்றைய தினம் கடலுக்கு தெய்வீக சக்தி கிடைக்கின்றது. அதனால் ஆடி அமாவாசை அன்று கடலில் குளிக்க வேணும்னு சொல்வது. காகத்திற்கு அன்னமிட வேண்டும். காகத்துக்கு காகம் எல்லாத்தையும் நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள், காகங்கள் வந்து எங்களுடைய முன்னோர்கள் என்ற ஒரு கருத்து உண்டு, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பித்ருக்களை நினைத்து காகத்துக்கு எள்ளும் சாதமும் நல்லெண்ணையும் போட்டு குழைச்சி உருண்டையாக காகத்துக்கு வைக்க வேண்டும். தான தர்மம் கண்டிப்பாக, இறந்து போன மூதாதையர்களை நினைத்து, உங்களுடைய பெற்றோர்களை நினைத்து, வறியவர்களுக்கு,
ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு ஒரு நேர உணவை சாப்பாடா பித்ரு பூஜை அன்றைக்கு சாப்பாடை சமைச்சு அதை ஏழை எளியவர்களுக்கு உண்ண கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விசேஷம். அந்த ஏழை எளியவர்கள் ரூபத்தில் எங்களுடைய பித்ருக்கள் அந்த உணவை ஏற்றுக்கொண்டதாக ஐதீகம். அதனால் கண்டிப்பாக பித்ரு பூஜை செய்ய வேண்டிய இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கணும். அப்படி இல்லை ஐயா, எனக்கு உணவு கொடுக்க வசதி இல்லைன்னா பணத்தையாவது பிச்சை இட வேண்டும். இது வந்து கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம். அதே மாதிரி முன்னோர்களை நினைத்து பசுவுக்கு உணவு கொடுப்பது, சில பேர் இந்த புண்டம் போட்டுட்டு புண்டத்தை கொண்டே பசுவுக்கு கொடுப்பினம், கடலில் கரைப்பினம், இந்த மாதிரி பசுவுக்கு உணவு கொடுப்பதும் முன்னோர்களை போய் சேரும். அதே நேரத்தில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். இந்த புத்திரு பூஜை செய்தால், பித்திரு பூஜை செய்தால் குடும்பத்தில் வரக்கூடிய சண்டை சச்சரவு, சில பேர்கிட்ட குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, பித்திருக்களுடைய சாபம் இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படும். எனவே அந்த சச்சரவுகள் எல்லாம் நீங்க வேண்டுமாக இருந்தால் ஆடி அமாவாசை தினத்தன்று பித்திரு பூஜனம் செய்ய வேண்டும். குடும்பத்தில் வரக்கூடிய சண்டை சச்சரவு இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி காணப்படும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும், தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். பித்ருவினுடைய சாபம் இருந்தால் என்ன செஞ்சாலும் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த தடைகளை தாண்டி ஒரு விஷயம் செய்யணுமாக இருந்தால் ஆடி அமாவாசை என்று பித்ரு பூஜை செய்யுங்கள். திதி தெரியாதவர்கள், எப்போவுமே ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் தமிழில் என்ன மாதம் இறந்தார், என்ன திதி, வளர்புறையா தேய்புறையா. இப்போ சும்மா உதாரணத்துக்கு நவமி திதியில் இறந்துட்டார், வளர்புறை நவமி திதி, ஆவணி மாதம் வளர்புறை நவமி திதி என்று வச்சு சரியாக அவர் இறந்த அந்த திதி, அந்த தமிழ் மாதத்தில் அந்த திதி வரக்கூடிய நாட்களில் பிண்டம் போட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து பூஜை செய்ய வேண்டும். எங்களுக்கு தெரியாது ஐயா, திதியை நாங்கள் தவற விட்டுட்டோம், அந்த திதியில் நாங்கள் செய்யாமல் விட்டுட்டோம், செய்ய முடியாமல் போச்சதுண்டா. அவர்கள் எல்லாரும் ஆடி அமாவாசை அன்று பொதுவாக எல்லோருக்கும் தர்ப்பணம் செய்யலாம். திதி தெரியாதவர்கள், திதியை தவற விட்டவர்கள், அல்லது அந்த திதியில் ஒழுங்காக செய்யாமல் போனார்களாக இருந்தால், அல்லது ஒவ்வொரு அமாவாசையும் நாங்கள் பூஜை செய்யவில்லை இந்த மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாம் ஆடி அமாவாசை அன்று கண்டிப்பாக பித்ரு பூஜை. ஆடி மாதமே பித்ருக்களுக்கு உண்டான மாதம், அம்பாளுக்கு உண்டான மாதம், சூரியன் கடகத்திலே இருக்கக்கூடிய மாதம், பித்ருக்களை பூஜை செய்ய வேண்டும். ஆடி அமாவாசை அன்று பித்ருக்கள் தேவலோகத்திலிருந்து பித்ருலோகத்திலிருந்து எங்களை காண்பதற்காக, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை பார்த்து மகிழ்வதற்காக பூமிக்கு வரக்கூடிய காலம். அந்த தினத்தில் எங்களுடைய மூதாதையர்கள் பூமிக்கு வந்த நாங்கள் அவர்களை திருப்திப்படுத்தி திரும்பி அனுப்ப வேண்டும். இந்த பூஜைகள் எல்லாம் நீங்கள் சரியாக செய்தால் அந்த பித்ருக்கள் எங்கள் வீட்டு வாசலிலே நின்று எங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து ஆசீர்வாதம் செய்து விட்டு செல்வார்கள். பித்ருக்களுடைய ஆசி இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராது, பொருளாதார பிரச்சனை வராது, காரியத்தடை வராது. குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு பித்ருக்களுடைய ஆசி இருந்தால் குழந்தை செல்வம் இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும். தொழிலில் விருத்தி இல்லாதவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும், நல்ல வியாபாரம் ஏற்படும். பித்ருக்களுடைய ஆசி ரொம்ப முக்கியமானது. தர்மசாஸ்திரத்தில் பித்ரு பூஜை தேவ பூஜை என்று வரைக்கும் முன்னுரிமை பித்ரு பூஜைக்கு முதல்ல பித்ரு பூஜை செய்து விட்டுத்தான் தேவ பூஜை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்வது. அவ்வளவு முக்கியமானது இந்த பித்ரு பூஜை. எனவே ஆடி அமாவாசை, மற்ற அமாவாசையில் நீங்கள் ஒழுங்காக செய்யாட்டி கூட, பித்ருக்கள் இறந்த திதிகளை நீங்கள் ஒழுங்காக செய்யாவிட்டாலும் கூட, இந்த ஆடி அமாவாசை அன்று கண்டிப்பாக கடலில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய ஐயர்மார்கிட்ட புண்டம் போட்டும் எள் தண்ணி துளசியினால் தர்ப்பணம் செய்து அதே நேரத்தில் கோயிலுக்கு போய் அங்கே மோட்ச தீபம் ஏற்றி பிராமணர்களுக்கு அரிசி மரக்கடை தானம் செய்து ஏழை எளியவர்கள் உண்ண முடியாதவர்களுக்கு உணவை தானமாக கொடுங்க. வீட்டில் படைக்கிறதுக்கு படைத்ததில் ஒரு மூன்று பாசலை கட்டி கொண்டு போய் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து வீட்டில் இறந்தவர்களுடைய படத்தை வைத்து அவர்களுக்கு படையல் செய்து எங்களை எல்லாம் பெற்று வளர்த்து காப்பாற்றிய பெற்றோர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய தலையாய கடமையில் ஒன்று இந்த பித்ரு பூஜை செய்வது. இந்த ஆடி அமாவாசையை தவற விடவே கூடாது.
பெற்றோர்களை இழந்தவர்கள் எல்லாரும் ஆடி அமாவாசை செய்யணும். சுமங்கலி பெண்கள் செய்யக்கூடாது. உங்களுடைய கணவன் உயிரோடு இருக்கிறதுனால, நீங்கள் சுமங்கலி பெண்களாக இருப்பதனால், உங்களுடைய பெற்றோர்கள் இறந்தால் கூட நீங்கள் பிண்டம் போடக்கூடாது, தர்ப்பணம் செய்யக்கூடாது. ஆனால் கோயிலில் போய் ஒரு மோட்ச அர்ச்சனையை செய்யலாம், உணவை வீட்டில் படத்தை வச்சு உணவை படைத்து பரிமாறலாம், அந்த மாதிரி இதுகள் செய்யலாமே தவிர சுமங்கலி பெண்கள் ஆடி அமாவாசை அன்று விரதம் இருக்கக்கூடாது, நீங்கள் சாப்பிட வேணும். ஆடி அமாவாசை பூஜைகளை பெண்கள் செய்யக்கூடாது, அது ஆண்கள் தான் செய்ய வேணும். முக்கியமாக தந்தையை இழந்தவர்கள், பெற்றோர்களை இழந்தவர்கள், சகோதரர்களை இழந்தவர்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் செய்யலாம். சுமங்கலி பெண்கள் செய்யக்கூடாது. கோயிலில் போய் ஒரு நெய் தீபத்தை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், பித்ருக்கள் பசியாறுவார்கள், பித்ருக்கள் தங்களுடைய பசியை போக்கிக் கொள்வார்கள். அப்படி போக்கினால் அவர் மனம் மகிழ்ந்து எங்களுடைய சந்ததி எங்களை நாங்கள் இறந்தாலும் எங்களை நினைத்து கொண்டிருக்குது என்று நினைத்து அவர்கள் மகிழ்ச்சியடைந்து அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்தால் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.